எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது கண்டிப்பாக அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு. பொதுவாக நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு அடுத்தவர்கள் வைக்கக்கூடிய கண் பார்வை, கண் திருஷ்டி, பொறாமை குணம் இது அனைத்துமே காரணமாக அமையும். ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய எந்த குறிப்பிட்ட செயல்கள் நம்மளுடைய முன்னேற்றத்தை தகர்க்குது அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும், அதை எப்படி நம்ம சரி செய்துக்கலாங்கிறதுக்குண்டான குறிப்புகளையும் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை இங்கே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்க முதல் முறை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற பதிவுகள் உடனுக்குடனே உங்களை வந்தடையும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவா அனைவருக்குமே வீடுகளில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அடுத்தவர்கள் நம்ம மீது கொள்ளக்கூடிய பொறாமை பார்வை, கண் திருஷ்டி இது அனைத்துமே விலகணும் அப்படிங்கிறதுக்குண்டான பரிகாரங்களை சரிவர செய்வோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் இது அனைத்தையுமே தாண்டி நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு நாமளே தடையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆனால் அதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு சில நேரங்களில் அடுத்தவர்களால் வரக்கூடிய பாதகங்களை காட்டிலும் நம்மளே நமக்கு செய்து கொள்ளக்கூடிய ஒரு சில முக்கியமான தவறுகளால் தான் நம்மளுடைய முன்னேற்றம் தடைப்படுது அப்படிங்கிறத மெதுமெதுவாக நம்ம உணர ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்படுவதற்குண்டான மாற்றம் ஏற்படும். அப்படி அந்த விதத்தில் நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடாத ஒரு சில முன்னேற்ற தடைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ வரிசையாக பார்த்துக்கலாம். அப்படி அந்த வரிசையில் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வீடுகளில் அனைவருமே சேர்ந்து ஏதாவது ஒரு பொதுவான இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பொதுவான இடத்துல யாராவது யாசகம் கேட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, வீட்டு உறுப்பினர்களில் யாராவது ஒருவர் தான தர்மங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை தடுக்கக்கூடிய விதத்தில் வார்த்தைகளை விடுவது இல்லை தடுக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறத எக்காரணம் கொண்டுமே செய்யக்கூடாது. அடுத்தவர்கள் அந்த குறிப்பிட்ட தருணத்தில், அதாவது யாசகம் பெறக்கூடியவர்கள் அந்த குறிப்பிட்ட தருணத்தில் வந்து ரொம்ப மன வருத்தம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, கண்டிப்பாக அதனால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் நம்முடைய முன்னேற்றத்தை தாக்கும். அதனால் எக்காரணம் கொண்டும் யார் வீட்டில் அடுத்தவர்களுக்கு யாசகம் தரணும்னு சொல்லி யோசிக்கிறாங்களோ இல்லை உதவணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்களோ, அதை தடுக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சில வார்த்தைகளையோ இல்லை செயல்களையோ ஈடுபடுவது அப்படிங்கிறத கட்டாயமாக தவிர்த்துக்கோங்க. இது அனைவருமே, இந்த பதிவை அனைவருமே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் எல்லாராலையும் ஒரு சில தவறுகளை வந்து திருத்தி கொண்டு சரியான முறையில் வாழ முடியும். அதனால் நீங்கள் பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்க்க சொல்லி ஊக்குவீங்க. அடுத்ததா இரண்டாவது முக்கியமான விஷயம், இப்ப குடும்பங்களே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கி இப்படி உறவுகளுக்கு இடையே வந்து ஒரு சில குடும்பங்கள் நல்ல முன்னேற்றத்தினுடைய உச்சத்தில் இருப்பாங்க, ஒரு சிலர் முன்னேறுவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பாங்க. அதனால முன்னேறியவர்கள் எப்பயுமே முன்னேற்றத்திற்காக ஏங்கி நிற்பவர்களை பார்த்து ஏளனமாக சிரிப்பது இல்லை அவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து கேலி செய்வது அப்படிங்கிற விஷயத்த கட்டாயமா செய்யக்கூடாது. சின்னதா ஒரு ஏளன சிரிப்பு, ஏளன பார்வை இது எல்லாமே போதும். எப்பேற்பட்ட கோபுர உச்சில இருந்தாலுமே கண்டிப்பா கீழே இறங்குவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். பரம ஏழையும் கோபுர உச்சியும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் அனைத்துமே செய்கிறோம். ஆனால் கோபுர உச்சியில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக கீழே இருக்கவங்கள பார்த்து சிரிப்பது ஏளனப்படுவது அப்படிங்கிறதெல்லாம் செய்யாமல் நம்ம முன்னேறணும், அவர்களையும் முன்னேற்றுவதற்குண்டான பணிகளில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி மனதை பக்குவ நிலையோடு கையாள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதே மாதிரி தான் முன்னேற துடிப்பவர்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முன்னேறி இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது கொஞ்சம் கை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கெட்டியாக பிடித்து நம்ம முன்னேறணும், நம்மளுடைய உழைப்பை கொட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உழைப்பை தருவது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ ஒரு சிலர் அவங்க பார்த்துக்குவாங்க நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி இருப்பதை காட்டிலும் நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்படுவதற்காக அவங்க தரக்கூடிய உதவிக்கரத்தை நம்ம இறுக்கமாக பற்றி கொண்டு முன்னேற்ற படிகளை நம்ம தைரியமாக ஏறணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையும் செழிப்படையும். அதே மாதிரி செய்த உதவியை வந்து நம்ம மறக்காமல் என்னைக்குமே நன்றியுணர்வோடு இருப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கோங்க. அடுத்ததா மூன்றாவது முக்கியமான விஷயம், வீடுகளில் சண்டை சச்சரவுகள் எத்தனை வந்தாலுமே, கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் எத்தனை வந்தாலுமே சந்தேகம் அப்படிங்கிற ஒரு பிசாசை நம்ம வீட்டுக்குள்ளே வரவழைப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. ஒரு வீட்டில் கணவன் மனைவி இடையே சந்தேகம் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பாக அந்த வீடு முன்னேறுவது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலுமே வெளிப்படையாக பேசி அதற்குண்டான தீர்வை காணுவது அப்படிங்கிறத செய்யணும். ஒருவர் மீது ஒருவர் கொண்ட சந்தேகத்தின் காரணமாக பகையை வளர்த்து நம்மளுடைய குடும்பம் செழிப்பாகாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பை நம்மளே தேடிக்கக்கூடாது. முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது இதை எல்லா தடைக்கற்களையுமே நீங்கள் தள்ளி வச்சுட்டு முன்னேற்றத்திற்குண்டான வழியை நீங்கள் கலந்தாலோசித்து முடிவெடுத்தாலே போதும், கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கை செழிப்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அடுத்ததான்
நான்காவது முக்கியமான விஷயம். நமக்கு ஏதாவது ஒரு சில தருணங்களில் ஏதாவது கெடு பலன்கள் யாராவது செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும், அவர்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய இறப்பின் பொழுது கண்டிப்பாக அதை கண்டு நம்ம மனம் மகிழ்வது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. பகைவனாக இருந்தாலுமே அவர்களுடைய வீட்டில் ஏற்படக்கூடிய கஷ்ட நிலையை வந்து நம்ம அறிந்து கொண்டு அதுக்கேற்றார் போல செயல்படுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்தாலே போதும், நம்மளுடைய மனம் பக்குவ நிலையை அடைந்திருக்கக்கூடிய காரணத்தால் நம்மளுடைய சிந்தனையும் சரி யோசனைகளும் சரி இனி வரக்கூடிய நாட்களில் எப்பயுமே ஒரு முன்னேற்றகரமான நிலையை அடைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அடுத்தவர்கள் படக்கூடிய கஷ்டத்தில் நம்ம குளிர்காய்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்களை எட்டுவதற்கு நமக்கு ரொம்ப நாள் ஏற்படாது அப்படிங்கிற அந்த நிலையை மனதில் வைத்துக்கொண்டு அதுக்கேற்றார் போல செயல்படுங்க. எந்த ஒரு கஷ்ட நிலையுமே யாருக்குமே நீடித்திருக்காது அப்படிங்கிற அந்த யோசனையை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் யார் கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பாக நம்மளுடைய குடும்பமும் நம்மளுடைய வாழ்க்கையும் என்னைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றகரமான நிலையில் இருக்கும். அடுத்ததா ஐந்தாவது முக்கியமான விஷயம். இப்போ ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு சில காலங்களில் நல்லா வாழ்ந்திருப்பாங்க, நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வந்திருப்பாங்க, அந்த கஷ்டம் அப்படிங்கிற நிலை தெரியாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ சூழ்நிலையில் அவங்க கஷ்டப்படக்கூடிய நிலையில இருப்பாங்க. அப்படி அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் ஏளனமாக சிரிப்பது இல்லை அவர்களுடைய வறுமையை பார்த்து கேலி செய்வது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. எப்பயுமே ஒருத்தர் ஏறுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இரக்கமும் இருக்கும். அந்த இரக்கத்தை கையாளக்கூடிய விதத்தில் நமக்கு இறைவன் துணை புரியணும் அப்படின்னு சொல்லி மனதார நினைத்துக் கொள்வது அப்படிங்கிறத மட்டும்தான் செய்யணும். அதே நிலையில தான் அடுத்தவர்கள் படக்கூடிய கஷ்டத்தின் பொழுதும் இறைவன் துணை நிற்பார் அப்படின்னு சொல்லி ஆறுதலான வார்த்தைகளோடு அவர்களுக்கு ஏதாவது ஒரு சில உதவிகள் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாக்க மனநிறைவோடு செய்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. வறுமை நிலையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து தூற்றுவது, அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து நீங்க சிரிப்பது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையும் சரிவடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால கவனத்தோடு கையாள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அடுத்ததா ஆறாவது முக்கியமான விஷயம். நம்ம ஒரு சில நேரங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு உச்சநிலை அடைந்திருப்போம். அதே உச்சநிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவர்களும் கடும் பாடுபடுவாங்க. அப்படி பாடுபடக்கூடியவர்கள் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு சில வழிகாட்டுதல்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கண்டிப்பா மனநிறைவோடு வழிகாட்டுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நம்ம அந்த உச்சநிலையை அடையும் பொழுது பட்ட கஷ்டங்கள் நிறைய இருக்கும், அனுபவங்கள் நிறைய இருக்கும். அப்படி அந்த அனுபவங்கள் கஷ்டங்கள் இது அனைத்துமே அடுத்தவர்கள் படக்கூடாது, நல்ல ஒரு சுமூகமான நிலையில உச்சத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிறைவோடு நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னாலே, அவர்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதை விட்டுட்டு தவறான வழிகாட்டுதல்கள் இல்லை வேற ஏதாவது ஒரு சில யோசனைகளை சொல்றோம் அப்படிங்கிற பேரில் அவர்களுடைய உச்சத்தை தொடுவதற்குண்டான இலக்கை அடைய விடாமல் செய்வது அப்படிங்கிற அந்த மாதிரி பாதகங்களை மட்டும் தயவு செய்து செய்ய வேண்டாம். இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை சரிவை சந்திப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப எளிமையான குறிப்புகள் தான், ரொம்ப விழிப்போடு ஒரு சில விஷயங்களை நம்ம கையாண்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பா எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலுமே அது விலக பெற்று கோபுர உச்சியை அடைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். கோபுர உச்சங்களை தொடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு தடையா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் என்னென்னுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விழிப்போடு இப்ப நான் சொன்ன குறிப்புகள் அனைத்தையுமே பின்பற்றி பாருங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு சில நாட்கள்லயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல மாற்றங்கள் நம்மளை தேடி வரும். அந்த நல்ல மாற்றங்களோடு இறுக்கமா பற்றி கொண்டு நம்மளுடைய முன்னேற்றத்தை அடைவதற்குண்டான வேலைகளை தொடர்ந்து செய்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும், கண்டிப்பா நம்மளும் நல்ல ஒரு அந்தஸ்துக்கு மேல வர முடியும். இப்ப நம்ம இந்த பதிவின் மூலமா எப்பேற்பட்ட முன்னேற்ற நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்குண்டான முயற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அந்த முன்னேற்ற உச்சத்தை அடையும் பொழுது கண்டிப்பா நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடாத ஒரு சில பாதகங்கள் என்ன, அதுலேருந்து மீண்டு எப்படி நம்ம முன்னேற்ற பாதையை அடைவதற்குண்டான இலக்குகளை எட்டணும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.